ஆளுநரை சட்டப்பேரவைக்குள்ளேயே வச்சு போயா அப்படின்னு விரட்டினவர் தான் அமைச்சர் பொன்முடி. அவரை மிரட்டுறதுக்கு அமலாக்கத்துறையை வாயா அப்படின்னு கூப்பிட்டுருக்கா பாஜக. ரிசர்வ் வங்கியினுடைய ஒப்புதல் எதுவுமே இல்லாமல் அமைச்சர் பொன்முடியினுடைய மகன் கௌதவ சிகாமணி செய்த செயல் என்ன, அதுதான் தற்போதைய பிரச்சனைக்கு காரணமாக அமைஞ்சிருக்கா. நடக்கிற ஈவெண்ட் எல்லாம் பார்க்கும்போது அடுத்த நெஞ்சு வலி அமைச்சர் பொன்முடிக்குத்தான் போல. எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு அப்படின்னு கேட்குறாங்க நெட்டிசன்கள். இதற்கான பதிலை திமுக என்ன சொல்ல போகுது? அமைச்சர் பொன்முடியினுடைய வீட்டில் அமலாக்கத்துறை என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு அசத்திக்கிட்டு இருக்காங்க, வித்தியாசமான நிகழ்வுகளின் தொகுப்புகளோட இது பிரசாத் சிக்னேச்சர். சின்ன தம்பி படத்தில் ஒரு பங்களா ஒன்று காமிப்பாங்க. அந்த கிராமத்திலேயே இருக்கக்கூடிய பெரிய பங்களா அதுவாக தான் இருக்கும், அங்கே பெரிய மனுஷங்கள்லாம் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பங்களாவை சுற்றி தான் ஒட்டுமொத்த கதையுமே இருக்கும். அதே மாதிரி விழுப்புரத்தில் பங்களா வச்சுருக்கக்கூடிய ஒரு வீடு அப்படின்னு ஒரு 20-30 வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் கேட்டால் பங்களா வீடு அப்படிம்பாங்க. அந்த பங்களாவுக்கு சொந்தக்காரர் யாருன்னா விழுப்புரத்தில் அமைச்சர் பொன்முடி. திமுகவில் ரொம்ப காலமாக அமைச்சராக இருக்கக்கூடியவர், அதிகாரம் படைத்த ஒரு நபர், கலைஞருக்கு நெருக்கமானவர், ஸ்டாலின் அவர்களுக்கு தோழமையானவர், துரைமுருகன் அவர்களே தட்டி கொடுத்து வளர்த்த பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு திமுகவில் இருக்கக்கூடிய செல்வாக்கும் சரி அதிகாரமும் சரி வானளாவிய அதிகாரம்தான். ஏன் அப்படின்னா பிறந்து வளர்ந்த இடம் அந்த மாதிரி. அந்த வகையில் திமுகவினுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அவரை அசைச்சு பார்க்கக்கூடிய அந்த தூண்னு சொல்லுவாங்கள்ல, அதை அந்த வேலையை அமலாக்கத்துறையை வச்சு பாஜக அரசு செய்கிறதா அப்படிங்கிற சந்தேக புள்ளியில் ஒரு விஷயத்தை நகர்த்த வேண்டிய தேவை இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா 2006 2011 வரைக்கும் டிஎம்கே காலத்தில் நடந்த விஷயங்களை மறுபடியும் தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கு அமலாக்கத்துறை. 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் கண்ணு முழிச்சு பார்த்தியா, இதுக்கு முன்னாடி கும்பகர்ணன் தூக்கமாக தூங்கிட்டு இருந்த அப்படின்னு அமலாக்கத்துறையை பார்த்து அதிசயமாக நல்ல மனிதர்கள் 4 பேர் கேளு கேட்டாங்கன்னா அதுக்கு அமலாக்கத்துறையிட்ட இருக்கக்கூடிய பதில் எனக்கு இப்போ தானே ஆர்டர் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க போல. அந்த அளவுக்கு ஒரு செம்மன் குவாரிகள் எடுக்கக்கூடிய பஞ்சாயத்து, அதில் 28 கோடி ரூபாய் அரசுக்கு நஷ்டம் ஏற்படுத்தின ஒரு வழக்கு, இது தொடர்பாக குற்றவியல் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குற்றவியல் போலீஸார் பதிவு செய்த வழக்கு இப்போது பிரச்சனையாக மாறியிருக்கு. ஈடியை பொறுத்தளவில் அமலாக்கத்துறையினுடைய அதிகாரம் அப்படிங்கிறது அவங்களால் ஒரு வழக்கை பதிவு செய்ய முடியாது. அதே நேரத்தில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வழக்கை அந்த எஃப்ஐஆரை மையமாக வச்சு அதில் பொருளாதார குற்றவியல் நடவடிக்கை அவங்களால் எடுக்க முடியும். இதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த ஆதாரங்கள் திரட்டக்கூடிய வேலையை செஞ்சுக்கிடுறதுக்காகத்தான் ரைடு, ஐடி ரைடு ஆகட்டும் அமலாக்கத்துறையின் ரைடு ஆகட்டும், அது ஏற்கனவே நடத்தப்படும் அப்படிங்கிறத அண்ணாமலை ஏற்கனவே சொல்லிட்டாரு. அது பாஜகவினுடைய அஜெண்டாவிலையும் பிளான்லையும் ஒன்று அப்படிங்கிறது ஏற்கனவே தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பொன்முடியினுடைய வீடு மட்டுமல்ல, அவர் சம்மந்தப்பட்ட 9க்கும் மேற்பட்ட இடங்களில் இடி அதிகாரிகள் வந்து தொடர் சோதனையில் ஈடுபட்டு இருக்காங்க. காலையில் அமைச்சருடைய வீட்டுக்கு ஆர்எஸ் பாரதி போகிறதுக்கு முன்னாடியே பாவம் சோழனா பண்ணி போட்டுட்டு ஒருத்தர் உள்ளே போய் எட்டி பார்த்துருக்காரு. யாருப்பா அது புதுசாக இருக்குது ஊருக்குள்ளே அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்க அவ்வளோ பிடிச்சி இடி அதிகாரிகள் உள்ளே இழுத்து போட்டு, யார் நீ என்ன விஷயம், உங்ககிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது, பினாமியா நீ அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள்லாம் கேட்டு, ஐயா நான் சுகர் பேஷண்ட்டியா என்னைய விட்டுருங்கயா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கடைசியில் வந்து வெளியில் தள்ளி கதவை சாத்தியிருக்காங்க. அவர் மீடியாக்கிட்ட வந்து புலம்பக்கூடிய காட்சிகளையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் அவருடைய வீடுகளில் ஒரு பெரிய ஒரு இரும்பு பொட்டி ஒன்று இருக்குது, அந்த இரும்பு பொட்டியை திறக்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்க. லோக்கல்லேருந்து ஆள் ஒருத்தரை கூட்டிகிட்டு வராங்க. அவர் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பீரோவில் இருக்கக்கூடிய லாக்கர் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து தன்னுடைய கை வித்தையை பயன்படுத்தி திறந்து காமிச்சிட்டார். இந்த பக்கம் என்ன அப்படின்னா, எப்படி நம்ம அவன் இவன் படத்தில் பாலாவோட டைரக்ஷன் மாதிரி தான், இந்த வேலைக்கு நீ சரிப்பட்டு வரமாட்ட, வேற ஒருத்தனை கூட்டுவா, அவன் தம்பியை கூட்டு வாங்குற கதையாக அந்த இரும்பு பெட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய லாக்கரை வந்து திறக்க முடியாமல் அந்த தொழிலாளி வெளியில் வர்றார். அவரை அமலாக்கத்துறையினர் வந்து வெளியில் எதுவும் சொல்லாதுன்னு சொல்லியே தான் அனுப்பிச்சிருப்பாங்க.
ஆனால் இங்கே அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து 7 பேர் இருந்ததாகவும் அவங்க என்னைய இந்த இரும்பு பொட்டியை திறக்க சொன்னாங்க. அந்த வித்து எனக்கு தெரியாது, அதுக்குண்டான சாவி என்னால் தயார் பண்ண முடியல, பட் பீரோவுக்கான சாவியை தயார் பண்ணி நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இப்போ அந்த இரும்பு பொட்டியை திறக்கிறதுக்கு சென்னையிலேருந்து ஆட்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாகிட்டுருக்கு. இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு அமைச்சர் முட்டாளா? இவ்வளவு நாள் வந்து இடி ரைடு வரப்போகுதுன்னு தெரியும், செந்தில் பாலாஜி சைடில் இவ்வளவு தூரம் பிரச்சனை ஆகிட்டு இருக்குங்கிறது தெரியும். ஆவணங்கள் தன்கிட்ட இருக்கக்கூடிய பினாமி சைட்லையும் சரி, தன்னுட்ட இருக்கக்கூடிய ஆதாரங்களையும் அவர் ஏற்கனவே வந்து பாதுகாப்பாக எடுத்து வச்சிருக்க மாட்டாரா? இந்த மாதிரியான மிரட்டல் தொணியில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் பத்திரிகையாளர் தராஸ் சாம் கூட ஒரு இன்டர்வியூவில் பார்க்கும்போது சொல்லியிருந்தார். இனி தொடர்ச்சியாக வரக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாமே இடி வந்து அமைச்சர்கள் மேலே தாக்குதல் நடத்தக்கூடிய விடயமாக இருக்கும், ஆனால் இனிமேல் அமலாக்கத்துறைக்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடைக்காதுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருந்தார். அப்புறம் எதுக்கு பிரசாத் இந்த ரெய்டுலாம் நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்டால், உண்மையிலேயே திமுக மீது ஒரு நெகட்டிவ் இமேஜ் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மக்கள் மத்தியில் கொண்டு போய் இந்த மாதிரியான இங்கே இவங்க வீட்டில் வந்து தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறத நாங்கள் வெளியில் கொண்டு வர்றோம் அப்படின்னு அதை செய்தியாக மாற்றுறது. இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒரே செய்தி என்ன அப்படின்னா, அமலாக்கத்துறை அமைச்சர் பொன்முடியினுடைய வீட்டில் ரெய்டு, அவருடைய பையனுடைய வீட்டில் ரெய்டு, அவருடைய சொந்தக்காரவங்க வீட்டில் ரெய்டு, முக்கியமான ஆதாரங்கள் பறிமுதல், இந்த மாதிரியான செய்திகள் தான் வளம் வரும். கடைசியில் அதில் குற்றங்கள் நிரூபிக்கப்பட வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால், எந்த விதமான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக திமுகவினுடைய அமைச்சர் பொன்முடி சைடில் வச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு திங்கிங் தான் நான் சொல்வேன். இதில் எனக்கு எந்த விதமான சோர்ஸுமே இதில் கிடையாது. ஆனால் இந்த செம்மன் குவாரி மேட்டரில் அவங்க எளிமையாக தப்பிச்சிடலாம். பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடிய அடிப்படையிலையும், விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் தரக்கூடிய செய்தியின் அடிப்படையிலையும், செம்மன் குவாரி விஷயத்தில் அவங்க எளிமையாக தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த கேஸ் நிற்காது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கு முதற்கொண்டு தெரியும். ஆனால் கௌதவ சிகாமணி எப்பயுமே ஒரு தப்பு செய்கிறாங்க அப்படின்னா அந்த தவறுகளில் வந்து சில இடத்துல வந்து கோட்டை விடுவாங்க. அது குற்றம் செய்யக்கூடிய நபராகட்டும், திருடனே ஒரு இடத்துல திருட போனால் கூட அந்த இடத்துல ஏதோ ஒன்று தான் சார்ந்து தன்னுடைய திருட்டு வேலை சார்ந்து ஏதோ ஒரு தப்பை விட்டுட்டு வருவாங்க. அதே மாதிரி அதுக்கு பேர் தான் காவல்துறையினர் துப்பு தொடங்குறதும்பாங்க. அதே மாதிரி அமைச்சர் பொன்முடி அவர்களும் அவருக்கே தெரியாமல் சில விஷயங்களை விட்டு வச்சுருக்கார். 2006 2011 வரைக்கும் செம்மன் குவாரி கேஸ் மட்டும்தான் அமலாக்கத்துறையினுடைய பார்வையில் பட்டிருக்கு அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதனை தாண்டி முக்கியமாக சில விடயங்கள் சிக்கியிருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரிசர்வ் வங்கியினுடைய ஒப்புதல் ஏதுமின்றி 2008 இந்தோனேஷியாவினுடைய தலைநகர் ஜகார்த்தாவில் இருக்கக்கூடிய PTXL மெகிண்டோ அப்படிங்கிற நிறுவனத்தில் சட்டவிரோதமாக 100,000 அமெரிக்க டாலர்களுக்கு பங்குகளை வாங்கி முதலீடு செஞ்சிருக்கிறதா அமைச்சர் பொன்முடியினுடைய மகன் கௌதவ சிகாமணி மேலே ஒரு வழக்கு ஒன்று பெண்டிங்கில் இருக்குது. 2020 அமலாக்கத்துறை இது சம்பந்தமாக, இப்போ தான் அமலாக்கத்துறையான பேச்சு வந்து எல்லா தமிழ்நாடு முழுவதும் அமலாக்கத்துறை இடி அப்படிங்கிற என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பேசு பொருள். ஆனால் 2020 கௌதம சிகாமணியினுடைய சொத்துக்களை முடக்கி வச்சிருக்கு அமலாக்கத்துறை. இந்த விடயம்தான் பேச வேண்டிய விடயங்கள், அதை இன்றைக்கி இருக்கக்கூடிய மீடியாக்கள் பேசாது. இந்த சம்மந்தப்பட்ட ஆதாரங்களை திரட்டுறதுக்கு தான் அமலாக்கத்துறையினர் தீவிரமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிற தகவல் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி ஐக்கிய அரபு நாடுகளுடைய நிறுவனம் ஒன்றில், அது எந்த நிறுவனங்கிற பேர் எனக்கு தெரியாது, ஆனால் 55,000 அமெரிக்க டாலர்களை அவர் முதலீடு செஞ்சுருக்காரு ரிசர்வ் வங்கியினுடைய ஒப்புதல் இல்லாமல். யார்? கௌதம சிகாமணி இந்த வேலையை பார்த்துருக்காருன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே 2008 நடந்திருக்கு. இதை எப்படியோ மோப்பம் முடிச்சு இது சம்பந்தமாக வழக்குகள் பதிவு செய்யப்படும் போது அந்த வழக்குகளை கையில் எடுத்துக்கிட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த அதிகாரிகள், இப்போ புதுசாக இடிக்கு புதுசாக வந்து இயக்குனர் வந்து நியமிக்கப்பட்டாலும் சரி, அடுத்த மாதம் ஏன்னா July 31 இப்போ இருக்கக்கூடிய டைரக்டருக்கான பதவி காலம் முடிவடைஞ்சிடும். ஆனால் இந்த கேஸுடைய ஃபைல் அப்படியே தான் இருக்கும். இந்த ஃபைலை மோப்பம் முடித்து அடுத்தடுத்து
விசாரணை இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு தான் அங்கே இருக்கக்கூடிய உயர் போலீஸ் அதிகாரிகள் பத்திரிகையாளர்கள்ட்ட சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. இது அமைச்சர் பொன்முடிக்கு மிகப்பெரிய அளவிலான நெருக்கடியை தரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, இதெல்லாம் வந்து ஒரு பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையா பிரசாத் அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக ஆமாம், பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை தான். இப்போ இந்த செமன் குவாரி கேஸை கூட 11 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து போடப்பட்ட கேஸ், அதுவும் ஏடிஎம்கே பீரியடில் புனையப்பட்ட வழக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதன் மூலிமா நஷ்டம் ஏற்பட்டிருக்குங்கிறத கன்ஃபார்மாக ப்ரூஃபாக நிரூபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நீதிமன்றத்திலையும் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த மத்திய ரிசர்வ் போலீஸாருடைய பாதுகாப்போடு நடத்தப்படக்கூடிய இந்த அமலாக்கத்துறையினுடைய ரைடுங்கிறது அட்டகாசமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஸ்விக்கியில வாங்கி சாப்பிட்றாங்களாம், சொமோட்டோவில் வாங்கி சாப்பிட்றாங்களாம், செய்தி சேனல்கள் எல்லாருமே அதை ஒளிபரப்பிக்கிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத நிமிஷத்துக்கு நிமிஷம் தகவலோடு உள்ளேருந்து வெளியில் தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே டார்கெட் அமைச்சர் பொன்முடி கிடையாது, அவருடைய பையன் கௌதம சிகாமணி அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸோ எளிமையாக கௌதம சிகாமணி அவர்கள் தான் எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஸ்டெப்பில் மாட்டுவார், அமலாக்கத்துறையிட்ட இருந்து அமலாக்கத்துறைகிட்ட கண்டிப்பாக மாட்டுவாருங்கிற மாதிரியான தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ரைடு சம்மந்தமாக ஆர்எஸ் பாரதி அவர்கள் நேரடியாக போய் நானும் வந்து கலந்துக்கிறேன், ஏன்னா நான் வழக்கறிஞர் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு போகும்போது அவரையும் வழக்கம் போல் உள்ள விடலை. ஆனால் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், செய்தியாளர்கள் மத்தியில் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள், பாஜகவினுடைய கவுண்டவுன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 2024 எலெக்ஷன் எப்போ வருதோ, நாடாளுமன்ற தேர்தல் வருதோ, அதோட முடிஞ்சு போயிடும், அதனால் ஷார்ட் டைமில் அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து பலிக்காது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். மல்லிகார்ஜுன கார்கேவும், நாங்கள் எதிர்க்கட்சிகளுடைய கூட்டம் வச்சுருக்கோம், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய பங்கேற்பையும் அவருடைய கலந்துரையாடலையும் தடுத்து நிப்பாட்டுறதுக்காக பாஜக செய்யக்கூடிய வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய தொலைக்காட்சி நிகழ்வுகள் எல்லாத்துலேயுமே ஸ்பீக்கராக பேசக்கூடிய நாராயணன், அவர் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஈடி வந்து எந்த இடத்துக்கும் போய் அப்போது விசாரணைலாம் நடத்தக்கூடாது, நீங்கள் எதிர்க்கட்சிகள் மீட்டிங் நடத்துகிறதுக்கும், நீங்கள் மீட்டிங் போட்டிங்க அப்படின்னா அமலாக்கத்துறை பல் வளர்க்கக்கூடாது, குளிக்கக்கூடாது, அவங்க வந்து எந்த விதமான கடமையும் செய்யக்கூடாது, நீங்கள் மீட்டிங் நடத்துகிறதுனால மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் லீவ் விட்டுடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிண்டல் துணியில் தன்னுடைய பதிவை பதிவு செஞ்சுருக்கார். இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக, அதனுடைய பேச்சாளராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர், நம்ம அமைச்சர் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது, நீங்கள் என்ன பண்ணையாரா, நீங்கள் என்ன ஜமீன்தாரா, நீங்கள் என்ன ஒரு பெரிய முதலாளிங்கிற நினப்பா, மக்களை பார்த்து ஓசின்னு சொன்னவங்க தானே நீங்கள், பெண்கள் வந்து பஸ்ஸில் பயணிக்கிறாங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை, அதை தாண்டி மக்களுக்காக பல திட்டங்கள் கொண்டு வரோன்னு சொல்லக்கூடிய திமுக பெண்களுக்கு இலவசமாக பயணம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்யும் போது பஸ்ஸில் ஏறி நின்றுக்கிட்டு பொது மேடைகளில் வந்து ஓசியில் தானம்மா நீ பயணப்படுற அப்படின்னு பெண்களை பார்த்து நக்டல் துணியில் பேசக்கூடியது ஒரு அமைச்சருடைய வேலையா அப்படிங்கிறத முன்னாடி பட்ட காயங்கள் எல்லாத்துக்கும் மருந்து போட்டுக்கக்கூடிய வகையில் அமைச்சர் பொன்முடியினுடைய பேச்சை மையப்படுத்தி அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பேசிய பேச்சையும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்குது. அரசியல்னாலே காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிறது இருக்கிறது தான், விமர்சனங்களது தவிர்க்க முடியாதது தான். ஆனால் அமைச்சர் பொன்முடியினுடைய நடவடிக்கைகள் எல்லாமே ஒரு அடாவடியான நடவடிக்கைகளாக தான் இருக்கும், அதுவும் அதிரடியான நடவடிக்கைகளாக தான் இருக்கும். உதாரணமாக வந்து ஆளுநர் சட்டப்பேரவையை விட்டு வெளியில் போகும்போது போயா அப்படின்னு சொன்னவர் தான் அமைச்சர் பொன்முடி. அந்தளவுக்கு கட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆசாமி, அதே நேரத்தில் த மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே வந்து பொதுவெளியில் அப்படியே செஞ்சு காட்ட வர வேண்டியவர் தான். ஏன் அப்படின்னா, கே நேரு முதற்கொண்டு அமைச்சர் பொன்முடி முதற்கொண்டு இவங்கெல்லாம் ஒரே கேட்டகரியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனாலையும், அந்த பழைய ஆளுங்க அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்புனாலையும் தொடர்ந்து அந்த மாதிரியான தன்னுடைய யதார்த்தமான ஒரு வாழ்வியலையே தொடர்ந்து களத்தில் பயன்படுத்துவாங்க. அது இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் வைரல் கண்டென்ட்டாகவும் நியூஸாகவும் மாறி போயிடுது, இது தவிர்க்க முடியாது. ஆனால் செய்யக்கூடிய தவறுகளுக்கு ப்ரூஃப் அவங்க வச்சுக்கிட்டு தப்பு பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல தான் ஒரு க்வெஸ்சன் மார்க். நேரம் எனக்கு தெரிஞ்ச பொன்முடி சார் வந்து உஷாராக ஆயிருப்பாங்க,
ஏன்னா செந்தில் பாலாஜி கேஸ் வந்ததுக்கு அப்புறமே அடுத்து நம்ம தான் அப்படிங்கிறத தொடர்ந்து ஏற்கனவே நம்ம பல வீடியோவில் வந்து அமைச்சர் பொன்முடியினுடைய அடுத்து அவர் தான் டார்கெட்டுங்கிறத பதிவு செஞ்சுருந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமைச்சர் பொன்முடியினுடைய வீட்டில் அமலாக்கத்துறையினுடைய ரெய்டுங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு. சுட சுட செய்திகளோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கு அடுத்து. நன்றி. நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.